பாகம் ஐந்து பிருந்தாவனம் தொடர்கிறது. ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறப்பது போல் சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. வம்சவிருத்தி தன்னை போன்றே ஒரு வாரிசு உருவாக்கல், தன் சாயலிலேயே ஒரு பிரதிமையை விட்டு போதல் என்கிற ஆனந்தங்கள் இருப்பினும், தன்னுடைய எதிர்காலத்திற்கு தனக்கு தள்ளாத வயது வந்தபோது, தான் பலகீனப்பட்டு தடுமாறுகிற போது, தன் புத்தி பலம் இழக்கிற போது, தன்னை தேற்றி காப்பாற்றி ஆறுதல் சொல்லி தன்னை அமைதியாக மரணத்தின் நேரத்தில் இருப்பதற்கு ஒரு மனிதனை இந்த பூமியில் கொண்டு வருவதே குழந்தை பெறுதலின் மிக அடிப்படையான நோக்கம். தன் வாலிபத்தில் தன்னை சுற்றியிருந்த எவரும் தன் வயோதிகத்தில் உதவி செய்ய மாட்டான். தன் வயோதிகத்தில் உதவி செய்வதற்கு தன்னுடைய வாரிசுகள்தான் உதவும் என்ற நம்பிக்கை காலம் காலமாக இருக்கிறது. குடும்பம் என்ற விஷயம் தோன்றுவதற்கும் இந்த வயோதிகத்தின் போது காப்பாற்றுதல் என்பதுதான் காரணம். எனவே வெறுமே பெற்றெடுத்தல் என்கிற விஷயமில்லாததுதான் பெற்றதை பேணி காப்பது என்கிற விஷயத்தையும் மனிதன் பொறுப்பேற்று கொள்கிறான். தன்னை விட ஞானஸ்தனாக, வலிவுள்ளவனாக, செல்வந்தனாக, சிறப்பு மிக்கவனாக அந்த குழந்தை இருக்க வேண்டுமென்று பெற்றவன் ஆசைப்படுகிறான். மெல்ல மெல்ல அந்த ஆண் குழந்தை வளர, குழந்தையின் பொலிவு பார்த்து திமண்ணப்பட்டர் திகைத்து போனார். இறையருளால் பெற்ற குழந்தை என்பதை ஒவ்வொரு வினாடியும் உணர்ந்தார். இதற்கு முன் இரண்டு குழந்தைகள் பிறந்தாலும் இந்த குழந்தை வேறு விதமானது என்பதை அதன் செய்கைகளிலிருந்து புரிந்து கொண்டார். திருப்பதி வேங்கட்ரமணன் அருளால் பிறந்த குழந்தைக்கு வேங்கடநாதன் என்று பெயரிட்டார். வெங்கண்ணா என்று குடும்பம் வேங்கடநாதனை செல்லமாக அழைத்தது. வேங்கடநாதன் என்பதின் சுருக்கமான உச்சரிப்பு வெங்கண்ணா. ஒரு பார்வைக்கு வேங்கடநாதன் சாதாரண குழந்தையாக இருந்தாலும் குழந்தையின் முகத்திலிருந்து தோன்றுகின்ற அமைதி மிக வித்தியாசமாக இருந்தது. ஆழ்ந்த நீரோட்டமுள்ள கண்கள் மற்ற குழந்தைகளிடமிருந்து அவனை வித்தியாசப்படுத்தி காட்டின. அவன் தவழ்வதும் நடப்பதும், சுவர் பிடித்து நிற்பதும், மெல்ல மற்றோர்களை திரும்பி பார்த்ததும், நிதானமாக சிரிப்பதும், கைகொட்டி விளையாட்டு காட்டினால் அதை ஊடுருவி பார்ப்பதும் மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தன. அவன் இரண்டு குழந்தைகளுக்கு பிறகு பிறந்த மூன்றாவது குழந்தை அல்லவா? குழந்தையை எப்படி கையாளுவது என்பது அந்த பெற்றோர்களுக்கு தெரிந்திருந்தது. குழந்தையை கொஞ்சுவதற்கு, விளையாடுவதற்கு தாய் தந்தையர் மட்டுமல்லாது ஒரு தமையனும் ஒரு தமைக்கையும் இருந்தது. குழந்தைக்கு மிகப்பெரிய சௌரியமாக இருந்தது. அப்பா தம்பி நிற்கிறான், அப்பா தம்பி நடக்கிறான் என்று தமக்கை வியக்க வியக்க அந்த குழந்தை நன்றாக நடந்தது, நன்றாக விளையாடியது. அண்ணனும் அக்காவும் வாய்விட்டு பாட்டு பாட அது அசையாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. தானும் பாட முயற்சித்தது, கை கொட்டியது, கண்களை பெரிதாக விழித்து அவர்களைப் போலவே பாவனை செய்ய முற்பட்டது. வீடு இந்த ஒவ்வொரு அம்சத்தையும் குறித்து கொண்டு வாய்விட்டு சிரித்து பரமானந்தத்தில் மூழ்கியது. அமைதியான தந்தை, உத்தமமான தாய், அன்பான சகோதரன் சகோதரி, மிக வசதியான குடும்பம் இல்லையெனிலும் வீட்டிற்கு சந்தோஷம் சிறிதும் குறையவில்லை. குழந்தை மிக ஆரோக்கியமாக வளர்ந்தான். வெங்கண்ணா வெங்கண்ணா என்று கொஞ்சப்பட்டான். ஒரு சிறு குழந்தையை பெரியவர்கள் தூக்கி அண்ணா அண்ணா என்று கொஞ்சுவது அதிசயம்தான். ஆனால் இது அதிசயத்தின் ஆரம்பம். குழந்தை நன்றாக வளர்ந்தான். அதே சமயத்தில் வீட்டில் வறுமையும் அதிகரித்தது. திமணப்பட்டர் போல அந்தணர்களுக்கு வறுமை ஒன்றும் புதிதல்லவல்லவா? அவர்கள் காசுக்காக எதையும் செய்ய மாட்டார்கள். தர்மமற்ற காரியத்தில் மறந்து போயும் ஈடுபட மாட்டார்கள். யாரையும் வெளிய போய் கையேந்தி எனக்கு உண்ண உணவில்லை என்று பரிதாபமாக கேட்க மாட்டார்கள். நான் படித்திருக்கிறேன், வீணை வாசிப்பவன், சாஸ்திரம் அறிந்தவன், பண்டிதன், தர்மமும் தத்துவமும் தெரிந்தவன். என்னை ஆதரிக்க வேண்டியது மக்களாகிய உங்கள் கடமை. நீங்கள் என்னை போற்றினால் நான் இன்னமும் சிறப்பாக செயல்படுவேன். நீங்கள் என்னை ஆதரிக்காது போனால் அமைதியாக இருப்பேன் என்றுதான் திம்மண்ணப்பட்டரும் அவரைப் போல பல அந்தணர்களும் அந்த காலத்தில் வாழ்ந்து வந்தார்கள். எப்படியாவது காசு சம்பாதித்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் அவர்கள் ஒருபோதும் சிக்கிக்கொள்ளவில்லை. அதையெல்லாம் விட எனக்கு என்ன தேவையோ, எப்போது தேவையோ, எது தேவையோ அதை அந்த இறைவன் படியளப்பான். நிச்சயம்
நானே இந்த நம்பிக்கை வைத்து கொள்ளாமல் இருப்பின் மற்றவருக்கு எப்படி இந்த நம்பிக்கை வரும்? இறையின் மீது நம்பிக்கை இல்லாமல் சூழ்ச்சிகளிலும் தந்திரங்களிலும் இறங்கினால் மற்ற ஜனங்கள் எவ்வளவு வேகமாக இறங்கும்! எனவே என்னுடைய வேலை கடவுளின் கருணையை எதிர்பார்த்து அமைதியாக இருப்பது. வளர்ச்சியை வாழ்க்கையை மக்களிடம் ஒப்படைத்து விடுவது என்று மிகுந்த பொறுமையோடு காத்திருந்தார்கள். திம்மண்ணப்பட்டரை கடவுள் காப்பாற்றினார். திம்மண்ணப்பட்டர் குடும்பம் வறுமையில் சிக்கி தவிக்கிறது என்பதை அறிந்த குடந்தை ஸ்ரீ ஸ்ரீமடத்திலுள்ள சுதீந்திர தீர்த்தர் திம்மண்ணப்பட்டருக்கு ஒரு ஸ்ரீமுகம் எழுதி அனுப்பி மடத்திற்கு வரவழைத்தார். குடும்பத்தோடு மடத்திற்கு வந்த திம்மண்ணப்பட்டருக்கு எல்லா உதவிகளும் செய்யுமாறு சீடர்களுக்கு உத்தரவிட்டார். ஸ்ரீமடத்தின் அரவணைப்பில் திம்மண்ணப்பட்டர் குடும்பம் குடந்தையில் குடியேறி சௌக்கியமாக வாழ்ந்து வந்தது. வறுமையின் வேகம் அறவே குறைந்தது. ஆனால் அது மோசமான காலம். வடக்கு இஸ்லாமியர்கள் மெல்ல மெல்ல கொடி பறக்கவிட்டு கொண்டிருந்தனர். எந்த நேரமும் இஸ்லாமியர்கள் தெற்கு நோக்கி படையெடுக்கலாம் என்று திருப்பதிக்கு அப்பால் உள்ள தேசங்கள் நடுங்கிக் கொண்டிருந்த காலம். தொண்டை நாடும் நடுநாடும் சோழ தேசத்தின் எல்லைகளும் வீதியில் உறைந்து கிடந்த காலம். போர் எப்போது வேண்டுமானாலும் வரும் என்று தெரிந்தால் முதலில் பாதிப்பது பொருளாதாரம், வணிகருடைய பணப்புழக்கம். வணிகர்கள் வளமாக இல்லையெனில் தங்கள் செல்வத்தை முதலீடு செய்து பொருட்கள் வாங்கி விற்று மறுபடியும் பொருள் தேடுதலில் அவர்கள் ஈடுபடவில்லை எனில் தேசத்தின் பணப்புழக்கம் சுருங்கும். பணப்புழக்கம் சுருங்கினால் தான தர்மங்கள் தான் முதலில் அடிபடும். அத்தியாவசியமான செலவுக்கு மட்டும் பணம் வைத்து கொண்டு தர்ம காரியங்களை கோயில் பூஜைகளை செல்வந்தர்கள் நிறுத்தி விடுவார்கள். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனையும் இது பாதிக்கும், திகைக்க வைக்கும். அதுவும் தவிர ஒற்றர்கள் மூலம் விவரம் தெரிந்த வணிகர்கள் தங்கள் செல்வத்தை தங்கமாகவும் வெள்ளியாகவும் துணிகளாகவும் மாற்றிக்கொண்டு குதிரைகளையும் கழுதைகளையும் வாங்கி அதில் பொதிகளை ஏற்றி சோழ தேசத்திலிருந்து நகர்ந்து பாண்டிய தேசம் புகுந்து மதுரைக்கு போய் அங்கு சில காலம் தங்கி அங்குள்ள மலைகளை தாண்டி இன்னும் தெற்கே போய் குடியேற வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அவ்வாறு நகர்ந்தும் வந்தார்கள். இப்படி நகரும் வாணிகர்களை வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் மறித்தார்கள். வழிப்பறி கொள்ளைக்காரர்களை மதிக்காமல் தாக்குவதற்கு பலம் வாய்ந்த ஆட்களை வணிகர்கள் வாடகைக்கு எடுத்துக்கொண்டார்கள். இப்படி வலுவுள்ள படை வீரர்களும் வணிகர்களுக்கு துணையாக ஊர் விட்டு வெளியேறினார்கள். ஊரில் கேட்க ஆளில்லாத திமிரில் ஊருக்குள் இருந்த தான் தோன்றிகள் தலைவரானார்கள். ஊருக்குள் வம்பும் வழக்கும் அதிகரிக்க அதிகாரிகளுக்கு அலுப்பாக இருந்தது. அரசர்களுக்கு கோபம் வந்தது. அதிகாரிகளின் அலுப்பை அரசர்கள் கண்டித்து பேச அதிகாரிகள் கோபமாகி கண்மண் தெரியாமல் நல்லவர் கெட்டவர் பாராமல் விளாச துவங்கினார்கள். இவன் ஏன் குற்றம் செய்ய சொல்கிறான் என்று கோபப்பட்டார்கள். எனவே குற்றம் புரிந்தவனையும் அடி, குற்றம் சொன்னவனையும் அடி என்று தீர்ப்பெழுதினார்கள். குற்றம் சொல்வதற்கு ஜனங்கள் பயந்தார்கள். அவரவர் உடைமையை பாதுகாத்து கொள்ளுதலே வாழ்க்கையில் பெரும்பாடாக இருந்தது. இதில் தர்ம காரியங்களுக்கு உதவவும் மடங்களுக்கு பொருளுதவி செய்வதும் அந்தணர்களை போற்றுவதும் எப்படி நடக்கும்? இது தவிர குடந்தை மதமாச்சாரியர்கள் நிறைந்த இடம். சைவ வைணவ பேதம் கொடிகட்டி பறந்த காலம். சோழ மன்னர்களால் வளர்க்கப்பட்ட சைவ நெறி மிக பலமாக வேரூன்றியிருந்தது. மக்களின் பெரும் பகுதிகள் சைவர்களாக இருந்தார்கள். சைவ கோயில்களுக்கு நிரம்ப நிலங்களும் கட்டிடங்களும் சொந்தமாக இருந்தன. விஜயநகர சாம்ராஜ்யம் தலையெடுத்து தெற்கே ஊடுருவி சோழ தேசத்தை கைப்பற்றிய பாண்டியர்களை உதைத்து துரத்திவிட்டு அங்கே தங்கள் கொடிகளை நாட்ட சைவத்தினுடைய மேன்மை குறைந்து வைணவம் சிறக்கலாயிற்று. வைணவ கோயில்களுக்கு அதிகம் மானியங்கள் தரப்பட்டன. சில சமயம் சைவ கோயில்களுக்கு உண்டான நிலங்களை கூட பறித்து மாற்றி வைணவ கோயில்களுக்கு எழுதப்பட்டன. கொள்ளையடித்த பொன்னும் பொருளும் வைணவ கோயில்களுக்கு பெரும் பங்கு தரப்பட்டது. தங்களுக்கும் பங்கு தர வேண்டும் என்று சைவர்கள் உரத்து பேசி வாங்கி கொண்டார்கள். மக்களை பகைத்து கொள்ள விரும்பாத விஜயநகர பேரரசின் எஞ்சிய நாயக்க மன்னர்கள் சில இடங்களில் சைவ கோயில்களுக்கும் தானங்கள் வழங்கினார்கள். சைவமும் வைணமும் போட்டி போட்டுக்கொண்டு தான தர்மங்களை பெற்றுவிட மூன்றாவதாக இருக்கின்ற ஒரு விஷயம் எடுபடாமல் போயிற்று. முண்டியெடுத்து அரசரிடம் சொல்லி தங்களுக்கு அதிகமான சலுகைகள் வேண்டுமென்று கேட்பதற்கு ஸ்ரீமடத்தின் பீட்டாதிபதியாகிய விளங்கிய ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தரோ, அவருக்கு உதவியாக இருந்த ஸ்ரீ
சுதீந்திர தீர்த்தரோ முயற்சிக்கவில்லை. எனவே மடம் மிக பிரகாசமாக இருந்தது என்று சொல்வதற்கு இல்லை. மடத்தின் தேவைகள் சற்று சிரமப்பட்டே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியிருந்தது. வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய மடம் சற்று ஒடுக்கத்துடன் காணப்பட்டது. எனவே மடத்தின் ஆதரவையே நம்பியிராமல் தன்னுடைய வீணை வித்தையை பலருக்கும் சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் கிடைத்த சொற்ப வருமானத்தில் திம்மணப்பட்டார் வாழ்க்கை நடத்தி வந்தார். தன்னுடைய மகன் குருராஜனுக்கும் வீணை கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய மகளை மதுரையைச் சேர்ந்த லட்சுமி நரசிம்மாச்சாரியார் என்கிற வரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். மகளின் திருமணம் முடிந்தவுடனேயே பல வயோதிகர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி ஏற்பட்டு விடுகிறது. போதும் வாழ்க்கை என்று தோன்றி விடுகிறது. மக்கள் நன்றாக குடித்தனம் செய்கிறாள் என்பது தெரிய வர அவர் மனம் இன்னும் விடுதலை அடைந்தது. மூத்த மகன் குருராஜனுக்கு வீணை வித்தையை இன்னும் விரிவாகவும் துரிதமாகவும் சொல்லிக் கொடுக்க திம்மண்ணப்பட்டர் மனம் நிம்மதியாயிற்று. குருராஜா, இனி நம் வெங்கடநாதனுக்கு நீயே எல்லா வகையிலும் துணையாக இருக்க வேண்டும். அவனை சிறப்பாக வளர்க்க வேண்டும். என்னுடைய காலம் முடிந்து விட்டது. எனவே இந்த மிகப்பெரிய பொறுப்பை உன்னுடைய சிறிய தோள்களில் வைத்துவிட்டு போகிறேன். அவ்வப்போது உதவிக்கு நம் வீட்டு மாப்பிள்ளை லட்சுமி நரசிம்மாச்சாரியாரும் நிச்சயம் உதவுவார் என்று சொன்னார். மிக அமைதியாக கடமைகளை சரிவர செய்து விட்டோம் என்ற நினைப்பில் கண்மூடினார். வேங்கடநாதனுடைய தமையனார் குருராஜன் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தான் கற்ற வீணை வித்தையை தன்னுடைய தம்பியான வேங்கடநாதனுக்கு முறையாக கற்றுக் கொடுக்க துவங்கினார். 8 வயதில் வேங்கடநாதனுக்கு உபநயனம் செய்வித்தார்கள். உபநயனம் முடிந்த பிறகு நல்ல குரு தம்பிக்கு வேண்டுமே என்று யோசனை செய்து இவருக்கு சரியான குரு மதுரையில் இருக்கும் தன் வீட்டு மாப்பிள்ளை லட்சுமி நரசிம்மாச்சாரியாரே என்பதை உணர்ந்து மதுரைக்கு வேங்கடநாதனை அனுப்பினார். மதுரையில் பிரபலமாக இருந்த லட்சுமி நரசிம்மாச்சாரியார் தன்னுடைய மைத்துனனான வேங்கடநாதனுக்கு எல்லா விதமான வேதாந்த பாடங்களையும் சொல்லிக் கொடுத்தார். இளம் வயதில் வழிகாட்டியாக விளங்க வேண்டிய தந்தையை இழந்த குழந்தை அடக்குவாரில்லாமல் கெட்டு போகும் அல்லது சுடர்விட்டு பிரகாசிக்கும். சீராட்ட தமையன் இருந்ததாலும் கற்றுக் கொடுக்கும் குருவாக அக்காவின் புருஷன் அமைந்ததாலும் இயல்பிலேயே சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஞானம் இருந்ததாலும் திம்மணப்பட்டரின் அமைதியான காலத்தில் பிறந்தவர் என்பதாலும் வெங்கண்ணா என்கிற வேங்கடநாதனுக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற வாழ்க்கை கிடைத்தது. தான் எந்த தவறு செய்தாலும் தந்தை இல்லாத பிள்ளை என்று மற்றவர் பேசி தன் தந்தைக்கு ஒரு கெட்ட பெயர் வரும் என்பதை வெகு இளம் வயதிலேயே அந்த பிள்ளை உணர்ந்து கொண்டிருந்தான். அவன் சிறப்பாக இருந்தால் அடடா, இவன் யார் பெற்ற பிள்ளை, திம்மணப்பட்டர் பெற்ற பிள்ளையா, எவ்வளவு அற்புதமான பிள்ளை பெற்றிருக்கிறார் என்று இறந்த பிறகும் தன் தந்தையின் புகழ் தன் காது குளிர பேசப்படுவதை விரும்பினான். 8 வருடங்கள் தன் தமக்கை வீட்டிலிருந்து அவருக்கும் உதவி செய்து கொண்டு தன்னுடைய தமக்கையின் புருஷனை குருவாக வரித்து அவருக்கும் தொண்டு செய்து கொண்டு சகல விஷயங்களையும் மிக தெளிவாக அளவற்ற புத்தி கூர்மையுடன் கிரகித்து கொள்ள லட்சுமி நரசிம்மாச்சாரியார் அவன் திறம் கண்டு வியந்தார். அவனுக்கு இன்னும் அதிகம் சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்தார். அவர் அதிகம் கற்றுக் கொடுக்க தானும் அதிகம் கற்றான். மாப்பிள்ளையும் மைத்துனனாகவும் இல்லாமல் அவர்கள் நண்பர்களாகவும் குரு சீடர்களாகவும் தங்களை வளர்த்து கொண்டார்கள். உண்மையா இருக்கின்ற சீடனை பார்த்து எந்த குருவுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும். நீ மதுரையில் இருந்தால் கடைசி வரை எனக்கு மாணவனாகவே இருப்பாய். நீ சுதந்திரமாய் செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்கு சௌகரியமான இடம் குடந்தைதான். வேங்கடநாதனை மதுரையில் இருந்து குடந்தைக்கு அழைத்து வந்து இங்கு ஸ்ரீமடத்தில் உள்ள ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரிடம் கொண்டு போய் சேர்ப்பித்தார். அவன் என்ன படித்திருக்கிறான் என்று விளக்கினார். அடுத்த பகுதி 6. நன்றி, வணக்கம்.